18 முனைவர் பட்டம். நான் வந்து எங்கேயும் சொல்கிறதில்ல, இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னென்னா, ஆர்கேக்கு வந்து காப்புரிமை வழங்கியிருக்காங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்பு இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் போயிருக்காங்க. நான் கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கரடுமுரடான பாதைகள். உலகம் பூரா வெள்ளைக்காரன் சொல்லி வச்சுருக்கான், க்ளவுஸ் போட்டு தான் பயன்படுத்தணும், க்ளவுஸ் போடாமல் ஹேர் டையை தொடவே முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்கான். ஏன்னா அவன் சொன்னால் நம்ம ஒத்துக்கோமே, ஏன்னா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்னு ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட பழக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் மீறி ஒரு இந்தியன் சொன்னாவே 50% மார்க் கம்மி, அதில் தமிழன் சொன்னான்னா இன்னொரு 90% மார்க் கம்மி. க்ளவுஸே இல்லாமல் நீங்கள் ஷாம்புவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா, க்ளவுஸ் இல்லாமல் போட்டால் கையில் பாய்சன், செத்து போயிடுவான் அப்படின்னு. அதுக்கு பெரிய இது, ஏன்னா இருக்கிறேன் உலகம் பூரா இருக்கேன், பெரிய பெரிய பிராண்ட் இருக்கான், நான் வார்த்தையில் சொல்ல தேவையில்லை. பயங்கரமான காம்படிஷன். இல்லை, இது தவறாக மோட்டிவேட் பண்ணுறாரு. க்ளவுஸ் இல்லாமல் எப்படி ஹேர் கலரை தொட முடியும்? அதுக்கு அவன் சொல்கிறது, சிக்கனை சாப்பிட்டாவே சிவப்பு கலர் வருதியா? ஹேர் கலர்னு சொல்லிவிட்டு எப்படி பேர்ஹேண்டில் தொட முடியும்? அதில் கெமிக்கல் இருக்குது, செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு. நான் வந்து அவங்கள்ட்ட என்ன அலிகேஷன் சொன்னாலும் எனக்கு போராடுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் பேசி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதான் சொன்னேன், கைக்கு க்ளவுஸ் இல்லாமல் பயன்படுத்துவோம், நீங்கள் சட்டம் போடுங்க, க்ளவுஸே போட சொல்கிறேன். ஆனால் மீசைக்கும் தாடிக்கும் கலர் பண்ணலான்னு சொல்கிறீங்கள, லிப்புக்கு என்ன க்ளவுஸ் வச்சுருக்கேன்னு சொல்லு, கைக்கு அப்புறம் பேசலாம். யாராவது மீசையில் தடவி செத்து போயிட்டானான்னு சொல்லு அப்படின்னு நான் மிகப்பெரிய வாதம் வச்சேன். கையில் தடவனா பாய்சன்னா, இங்கே தடவனா லிப்பில் ஓட்டாதா, அப்படி யாரா செத்துட்டாங்களா அப்படின்னு. அப்போ மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அளித்தார்கள், நீங்கள் பயன்படுத்துங்க கிளினிக்கலி புருவன் சொல்லி. உலக லெவலில் கிளினிக்கலி புருவன் இப்போ எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்க, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கேன், வெளிநாட்டுக்கு போனால் எகிரி அடித்த பந்து மாதிரி வர்றேன், எல்லா டைமும் காமிப்பேன், இப்படியே பார்ப்பான் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு. என்ன சொன்னால் இவங்க கன்வின்ஸ் ஆவாங்க? ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், டெமோ கொடுத்துட்டேன், எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், ஜிஎம்பி வச்சுருக்கேன், டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி வச்சுருக்கேன், உலகத்தில் உள்ள அத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் இந்தியாவில் பிறந்தது மட்டும்தான் தப்பு. சீரியஸாக சொல்ல வரேன், நான் இதே அமெரிக்காவில் லண்டனில் பிறந்து இதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா இன்றைக்கி வேறு லெவல். அப்போ வெளிநாட்டுக்காரர்களை எங்கே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு யோசித்தனால கின்னஸ் ரெக்கார்டு. எனக்கு தெரியும் என்ன பண்ணால் அவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆவாங்கன்னு. அப்போ கூட எனக்கு இந்தியனுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு, அதனால தான் சுதந்திர தினத்தன்னைக்கு அதை பண்ணேன், தேசிய கொடி போட்டு பண்ணேன். தலையில் இருக்க வெள்ளையனை கூட இந்தியன் அனுமதிக்க மாட்டோம்டா, ஆர்கே கண்டுபிடிச்சிருக்கேன்டா, கற்பில் மாத்திரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உண்மை, அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்குள்ள வெறி, நான் இந்தியன்டா. ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய, எதுக்கு செலவு பண்ணுறேன், ஃப்ளாக்குக்கு செலவு பண்ணியிருக்கேன், இது இந்தியன் ப்ராடக்ட்டுன்னு இந்திய அரசாங்கத்தில் ஃபைட் பண்ணுறேன், வெளிநாட்டுக்காரன் செலவு பண்ணுறேன், எனக்கு பேட்டன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பேட்டன்ட் 20 வருஷங்கிறது உலக லெவலில் எடுத்துகிட்டு போகிற டூல்ஸ். இன்றைக்கி உலக பணக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், எழுநூறு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன் ஒரு தமிழன் சொல்லப்படாதா, ஒரு கண்டுபிடிப்பு வரப்படாதா? 5 ஆண்டுகள் நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு, எல்லா எவிடன்ஸும் நான் தரேன், நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு. ஏன்னா இது சயின்ஸ், இது ப்ரூவன். ரெண்டாவது, 5 ஆண்டுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு ப்ராடக்ட். லாஸ்ட் வீக் இந்த 20 ஆண்டுகளுக்கான காப்புரிமையை எனக்கு வழங்கியது இந்த அரசாங்கம். ஏன்னா இது பெரிய சாதனை. எதுக்காக சாதனைனா, எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சாதனையை விட எத்தனை பேர் கொடுக்கக்கூடாதுன்னு செலவு பண்ணியிருப்பான், அதை யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு அப்படியே கன்வெர்ட் ஆகிடுமா? ஆகாதா? நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காம்படேட்டரே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், காம்படேட்டர் கிடையாது, உலகத்திலே வெறுங்கையால் இந்த ஷாம்புவை தொட்டு பாரு அப்படின்னு சொல்கிறேன், கடைக்காரன்ட்ட சொல்லியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கேன், உலகத்தில் சொல்லியிருக்கேன், இந்த கடையில் மாட்டிருக்க அத்தனை சரக்கு அடியா, கட் பண்ணி பேரண்டில் தொற்றியா பார்ப்போம், ஆனால் நான் தொடறேன், கையில் ஓட்டுச்சுன்னா சொல்லு. ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி அரசாங்கம் அந்த காப்புரிமை வழங்கினாங்க. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன், கடந்து வந்த பாதைகளில் 18 முனைவர் பட்டமும் எனக்கு உதவி செஞ்சது, இவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளவும் தாண்டி இந்த அரசாங்கம் காப்புரிமை வழங்கியதைத்தான் வாழ்நாள் சாதனையாக நான் நினைக்கிறேன், அதில் மாற்றமே கிடையாது. சினிமாவில் டைலாக் பேசிடலாம், ஆனால் நேச்சுரலாக டைலாக் பேசி ஒரு வார்த்தையை கொண்டாடுறதுங்கிறது பெரிய விஷயம்.
அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ரெமெடி. கொரட்டையினால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். புருஷம் பண்ணி டைவர்ஸிலேருந்து இந்த ரூமில் தூங்கணும், அந்த ரூமில் நம்ம நண்பர்கள் நாலு பேர் ரூமில் போய் படுத்துட்டோம்னா முடிஞ்சு விஷயமே, கொண்டுடுவேன். கொரட்டை விட்டானா எந்திரிச்சு லாபியில் உட்காந்துருக்கதா, இன்னமே என் ரூமில் மட்டும் நீ வராத. சில பேர் சொல்லுவான் பக்கத்து ரூம்லையும் கேட்குதுடா அப்படின்னு. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து டேக்கப் ஆகுங்க, அந்த ஃப்ளைட் சவுண்டை விட இவன் சவுண்டு எக்ஸ்ட்ரா கேட்டுட்ருக்கோம். ஒருத்தன் டர்னர் விட்டுட்டுருப்பான். எங்கே பார்த்தாலும் இன்னும் அலுவலகத்தில் யாராவது லாபியில் உட்காந்துருந்தாங்கன்னா தூங்கணும்னு கொரட்டை விட்டுறேன். அப்படியே அப்போ எழுப்பணும் சார் சார் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, கொரட்டை வந்து ஒரு நோய். நிறைய பேர் ஏர்லி மார்னிங் செத்து போயிடுவாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்கு பின்னால் இருக்கிறது ஆக்சிஜன் கிடையாது, கொரட்டைனால ஆக்சிஜன் ஃப்ளோ கட் ஆகும். பெரும்பாலும் கொரட்டையை பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது இன்ஹேல் பண்ணுறவன் அப்படிமா, எக்ஸல் பண்ணுறவன்ல எங்கேருந்து இவ்வளோ வரும். அப்போ வரவுக்கு எப்படி பணம் இருக்கோ அதே மாதிரி தான் செலவு அதிகமாக இருக்க மாதிரியே தான் நைட்டில். இந்த கொரட்டை வந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் ஃப்ளோ கம்மியாகும், அதனால தான் ஹார்ட் அட்டாக் வரும். இதுக்கு ஒரு ப்ராடக்ட் 100% நேச்சுரல். ஒரு தமிழனா கொரட்டைக்கு ரெமெடி கண்டுபிடிச்ச ஒரே ஆள் இந்த உலகத்தில் ஆர்கே தான். இதுவும் மார்க்கெட்டில் 3 ஆண்டுகளாக இருக்குது, இதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கோம். இதுக்கும் காப்புரிமையை இந்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருக்கேன். உலக லெவலில் எனக்கு இந்த கொரட்டைக்கான காப்புரிமை வழங்கப்படும், அது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டு காமிப்பேன் அடுத்த ஃபங்க்ஷனில், நிச்சயமாக காமிப்பேன், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த இடத்துல எதை கண்டுபிடிச்சா அடுத்த லெவல் நம்ம வெற்றி அடைய முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே எனக்கு வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட் காமிச்சாங்க, எல்லோரும் பதவி வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, மினிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் நான் எனக்கு ரொம்ப ஆசை, நான் எப்போ கூப்பிட்டாலும் இந்த பத்திரிகை நண்பர்கள் மேலே எனக்கு ஒரு தனி தெரியும் பழகணும் அவங்களுக்கு எல்லாருக்கும். நான் வந்து என்ன நினச்சேன், இவ்வளோ தூரம் இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்ட்டு, உங்களில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். என்ன பண்ணலாம், நம்ம பிரஸ்ஸில் ஒரு மெம்பராக இருக்கலாம் அப்படி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷனல் ஜேர்னலிஸ்டில் நான் மெம்பராக இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமை, உங்களில் ஒருத்தனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா, எதை செஞ்சாலும் கிரேட்டாக செய்யணும்னு ஒரு எண்ணம் உண்டு. அதனால் இங்கே வாங்கலேன்னு நினைக்காதீங்க, அமெரிக்காவில் ஒரு தமிழன் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன் நம்மால் ஒருத்தன்னு சொல்கிறதுக்காக. இதுதான் எனக்கு மிக கிடைச்ச பெருமையாக நான் நினைக்கிறேன். உலகம் பூரா அந்த காடை காமிப்பேன், எங்கேயாவது போனால் இந்தா அப்படிங்கிற அளவுக்கு. மேலும் வாழ்க்கையில் அடுத்த லெவல், அடுத்த லெவல் வெற்றிக்கு மக்களுக்கு சேவை செய்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். நிச்சயமாக இந்த காப்புரிமைக்கு அப்புறம் இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் இருந்ததை விட அடுத்த லெவல் போகிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த ப்ராடக்ட் அமையும். அதே நேரத்தில் குரட்டையும் நான் வந்து பேட்டன்ட் மிக விரைவில் கிடைக்கும், ஏன்னா காம்படிஷனே கிடையாது, அதுக்கு யாருமே கிடையாது, நான் தான் கண்டுபிடிச்சிருக்குது. நிச்சயமாக அதுவும் கிடைக்கும். இந்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தில் சினிமாவை தாண்டி உங்களை சந்திக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் உறவுகள்கிட்ட சொல்லுனா ஒரு சந்தோஷம் வரும், அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால தான் உங்களை பார்க்கணும், ஏன்னா கொரோனா வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு, உங்களை சந்திக்கலை, தீபாவளிக்கு சந்திக்கலை, எப்போவுமே சந்திக்கலை, கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுச்சு. ஆனால் இனிமேல் நிச்சயமாக இந்த கொரோனா காலங்களில் இருந்து வெளியே வருவோம். சினிமா நிச்சயமாக, சினிமாவிலும் நான் சாதனை படைப்பேன். சினிமா நான் விடலாம் இல்லை, விட்டு போயிட்டாலும் நினைக்காதீங்க. 3 வருஷம் கொரோனாங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும், ஏன்னா பணம் போடுறவங்க தான் தெரியும் அதுபடி வழி என்னென்னு. இந்த ஆண்டு நிச்சயமாக சினிமா இருக்கும், தொடர்ந்து இருக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. வேறு ஏதாவது கேள்வினா கேட்கலாம். ஹேர் கலர் ஷாம்பு வந்து லிக்யூட் ஃபார்முலா, உலகத்தில் இருக்கலாம் க்ரீம் பேஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லிக்யூட் பேர்ஹேண்ட் அப்படின்னு. குரட்டைக்கு வந்து ஆயில், நேச்சுரல் ஆயில், 100% ஓகே நேச்சுரலான ஒரு ஆயில் மூலமாக தயாரிக்கப்பட்டது. அதுக்கு வைங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை, 4 சொட்டு எடுத்து உச்சந்தலையில் இங்கே தடவிட்டு 4 சொட்டு எடுத்து தொண்டையில் தடவுங்க, 7 நாள் தொடர்ந்து தடவுங்க, உங்களுக்கு கொரட்டை நின்றும். சவுண்ட் ஸ்லீப் வித்தவுட் சவுண்டு. இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்காவது கொரட்டை இருந்துச்சுன்னா ஜான்கிட்ட சொல்லுங்கள், நான் அத்தனை பேருக்கும் ஒரு சாம்பிள் தரேன். இதுக்கு கைதட்டலாமே. அதாவது மற்ற எல்லா பிரச்சனையும் எல்லா நோயும் நமக்கு பிரச்சனைங்க, கொரட்டை பக்கத்தில் இருக்கணும் பிரச்சனைங்க, அதுதான் பெரியது இல்லையா. ஆமாம், நிச்சயமாக அத்தனை பேருக்கும் கொரட்டை ஆயில் தர சொல்கிறேன். அது வந்து 100% நேச்சுரல் ஆயில், லீவ்ஸ் ஆயில் ஓகே. அது கிளினிக்கல் ஸ்டடி முடிச்சு வச்சுருக்கேன், உலகத்துக்கே அப்ரூவ் ஆன கிளி, அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பேட்டன்ட்டுக்கு போக முடியும்.
கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை இரவு பகல் ஸ்லீப் குவாலிட்டி என்ன, சவுண்ட் குவாலிட்டி என்ன, ஆக்சிஜன் ஃப்ளோ என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கணக்கெடுத்து இன்றைக்கு தடவைனா என்ன, நாளைக்கு தடவைனா என்ன, 15 நாள் தொடர்ந்து தடவை வச்சு கிளினிக்கல் ஸ்டடி முடித்து எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ காப்பி, சாஃப்ட் காப்பி. விஐபி ஸ்னோர் கேர் ஆயில். அதாவது இந்த வைகைசூரில் செட்டு போட்டு செட்டு போட்டு ட்ரெயின் எங்கூட ரொம்ப அந்யோன்யம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம், அதாவது இன்ஜினில் நிறைய கருப்புகையும் போகுது, வெள்ளப்போகையும் போகுது. அதாவது என்கிட்ட வந்து சொல்லும்போது எல்லா விதமான பப்ளிசிட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட மீடியாவுக்கு ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன் மீடியாவுக்கு. 30 கோடி ரூபாய் பேன் இண்டியா, சிங்கப்பூர், துபாய், எல்லா இடத்துக்கும் ரொம்ப குறைஞ்சது சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, 360 டிகிரி கவர் பண்ணுறோம் பப்ளிசிட்டியை. என்கிட்ட வந்து ட்ரெயினை பற்றி சொன்னாங்க, மறைமுகமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் இன்றைக்கி உள்ள பொசிஷனில். அதனால் 10 இன்ஜின் எடுத்திருக்கோம் சவுத் இந்தியாவில், 10 ரயில்கள் ஓடுது. இந்த ஆண்டுக்குள்ளே குறைஞ்சது 50 இன்ஜின் இந்தியாவில் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடும். நிச்சயமாக அந்த விளம்பரம் பண்ணப்படும், கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் டிஜிட்டல் மீடியாவில். நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், நான் நிச்சயமாக என் நண்பர்கள் அப்படிங்கிறதை தாண்டி உணர்வோடு நீங்கள்லாம் வளரணும்னு ஒரு சில நேரங்களில் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்கேன், இது தேவையாகலாம் என்ன. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 ஆண்டுகள் கொரோனானால் எல்லாமே பிரேக் போட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அணுகுங்கள், எப்பொழுதும் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. அந்த ஒருத்தர் தப்பி விட மாஸ்க்கை கரெக்டுப்பா, ஆடைய வந்து இங்கே வா, இங்கே வா. அதான் ஜான் தான் டிஸ்டன்ஸு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, அவ்வளோதான். ஆ ஆ சரி பாலம். அதாவது ஆல்ரெடி கிட்டத்தட்ட என்னுடைய அம்மா அப்பா பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். எஜுகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன், ஜானுக்கு தெரியும், என் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு உண்மையாக தெரிஞ்சு இது கரெக்டுன்னா அவங்க கையில் கொடுக்குறதில்ல, அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறது, அது அதில் மாற்றமே இல்லை. எனக்கு உண்மை ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னால் ஸ்கூலுக்கு தான் கொடுப்பேன், கையில் கொடுக்க மாட்டேன். என்னமோ தெரியல, அப்படி நீ சொல்லுப்பா, ஸ்கூலுக்கு பணம் போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு பணம் போயிடும் அப்படின்னு. நிச்சயமாக நான் சம்பாதிக்கிறதுல 25% சேவைக்காக செலவுகள் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய லாபத்தில் 25% எடுத்து வைக்கிறேன், ஏழைகளுக்கும் கல்விக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும். என்னுடைய கண்டுபிடிப்புகள் கூட அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு, அதில் மாற்றமே கிடையாது. நன்றி. அடுத்து ஐயா. நிச்சயமாக ரியல் கிங் மாதிரி இருக்கும், RR இருக்குல்ல, ஒரு ஆர்கே ரியல் கிங் மாதிரி இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. உலக லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் என்றைக்குமே வந்து பணத்தை பார்த்ததே இல்லை. நீங்கள் என் படம் பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணியிருப்போம் இப்போ காம்படிஷனுக்கு நிச்சயமாக. அதே நேரத்தில் ஜான் சொல்லும்போது சொல்வேன், நான் வெறும் வந்து உடனே ஓடிடி தளத்துக்கு மட்டும் அதை செய்ய மாட்டேன், தியேட்டருக்கள் மட்டும்தான் ஆர்கே படம் எடுப்பேன், அப்படின்னாவே அது வந்துடும், அதில் மாற்றமே இல்லை. பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. அதாவது வந்து ஒன்றே ஒன்று, இந்த 2-வீலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆ, நம்ம ஆள் இல்லை சார், இப்போ 2-வீலர் வராங்க, முதல் ரோட்ஸ் ராய்ஸில் வந்தாரே, அது சொல்லிடுவாங்க, ஒரு பயந்தேன். காரில் வந்தவர் ஏன்னா மிந்தி சொல்லுவாங்க, சினிமா எடுக்கும்போது காரில் வந்தாரியா,
ரிலீஸ் அப்போ டூ வீலரில் வந்தார்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய பேரை. அது மாதிரி என்னையான்னு கேட்டால், இல்லை ரோட் சாலைக்கு வந்தார் போன மீட்டிங்க்கு, அப்புறம் இந்த மீட்டிங் டூ வீலரில் ஹெல்மெட் போட்டு வந்துக்கிட்டு இருக்காருயா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல ஐயா. இல்லை, உலகத்திலே அதிவேகம் போகிற வெஹிக்கிள் இந்த டூ வீலர், ராக்கெட் திரின்னு பேர், ட்ரயம், பயங்கரமான இன்ஜின். இதை ஓட்டுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நிச்சயமாக. இது இதோடைய வெயிட்டு வேறு, நீங்கள் சாதாரணமான ஸ்டாண்ட்லாம் இப்படிலாம் பிடிச்சிட முடியாது, இப்படிலாம் தள்ளிட முடியவே முடியாது. ஓகே, நான் என்ன நினைப்பேன், எதை செஞ்சாலும் இவ்வளோ பேர்கிட்ட டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கும்போது உலகத்திலே மிக சிறந்த வெஹிக்கிள் தானே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால தான் இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்கிறேன். இதை ஓட்டியிருக்கிறேன், ட்ராக்லேயும் ஓட்டியிருக்கிறேன், ஓகே வெளியிலையும் ஓட்டுறேன். ஒரு ஜர்க் அடித்து பார்க்குறாங்க, சார் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்களா அப்படின்னு. ஏன்னா இது வேன் வச்சு கொண்டு போய் ட்ராக்கில் தான் ஓட்ட முடியும். நான் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், போகும்போது மிரட்டினாங்க சார். நாங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கை விட்டு ஓட்டி காமிச்சேன், நான் வீடியோ வச்சுருக்கேன், இந்த வண்டியை கை விட்டு ஓட்டி காமிச்சேன். ஆமாம், ஏன்னா சினிமாவில் இருக்கோம், நாளைக்கு ஒரு டைரக்டர் இதை சொல்லிட்டா செய்யணுமா வேணாமா, தயாராக இருக்கணுமா இல்லையா, அதுக்காக அதுக்காக தான் வருது வண்டி இங்கே இருக்கும். போகும்போது ரோல்ஸ் ராய்ஸில் போவேன். மண் இருங்க, சொல்லிடுறேன் ஐயா. ஒரே ஒரு விஷயம், முடி வந்து உதிர்ந்து வழுக்கையாக மாறுவதற்கான கால அவகாசம் வந்து ரொம்ப அதிகம், உங்களை தெரியாமலே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு கேள்வி நண்பர்களுக்கு, உங்கள் தலையில் அதிகபட்சமாக எத்தனை முடிகள் இருக்கும் யாராவது? இல்லை தலையில், ஓகே மயிர்னு சொன்னால் அதையும் வேற, தலைமுடிகள், தலையில் எத்தனை தலைமுடிகள் இருக்கும்? 100,000? அதிகபட்சம் 150,000 முடிகள் இருந்துச்சுன்னா நல்ல க்ரோத்னு அர்த்தம். தலையில் ஒரே ஒரு போர் இருக்கும், அந்த போர்ஸில் வந்து 3 முடி இருக்கும், 3 ஃபாலிக்குள்ளே 3 முடி இருக்கும். இந்த 3 முடி இருந்தால் 150,000 இருக்கும். பல்லுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்குது, நமக்கு தெரியும், பல்லு விழுந்துச்சுன்னா திரும்ப முளைச்சா திரும்ப போனால் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. முடியுடைய ஆயுள் காலம் 2.5 வருஷம். ஒரு முடி உங்கள் தலையில் முளைச்சிச்சின்னா, பேபி ஹேர் வந்துச்சுன்னா, அது 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஊந்துடும், திரும்ப அதே ஓட்டையில் முளைக்கும். எத்தனை முறை தெரியுமா? 25 முறை திரும்ப திரும்ப அந்த முடி இந்த ஓட்டையில் முளைக்கும். பால்னஸ் காரணம் என்ன? ஒன்று, அப்பா அம்மாவுடைய மரபு வழியாக வந்திருப்பது. இன்னொன்று, இப்போ நான் சொன்னேன் ஷாம்பு, எதையும் சீயக்காய் போட்டவனுக்கெல்லாம் தப்பிச்சுவான், ஏன்னா அதில் ஸ்க்ரப் இருக்குது. ஷாம்பு போடும் பொழுது ஒரு லேயர் வரும், அந்த லேயர் வந்து போர்ஸில் போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா முடிக்கு தேவையான ஆக்சிஜன் போகாது. 3 முடி இருக்கும், 1 முடி விழுகும், அதுக்கப்புறம் 2 முடி விழுகும். 1 முடி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் லேசாக அங்கே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சைனிங் வரும், திரும்ப முளைக்கவே முளைக்காது. பட் 25 முறை திரும்ப திரும்ப முளைக்கும். நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து, ஓகே வாரத்துக்கு ஒரு டிப் தலையில் எண்ணெய் தேய்ச்சி, சீயக்காய் மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு தேய்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கெலாம் ஸ்க்ரப் போடுறாங்களா இல்லையா? எல்லோரும் போடுறாங்களா இல்லையா? தலைக்கு யார் போடுறா சொல்லுங்கள் பாப்போம். தலையில் வளவளவளவளன்னு நுர வர்ற ஷாம்பு போடுறோம், கரெக்ட். என்னைக்காவது ஸ்க்ரப்பு போட்டு, சீயக்காய் வந்து ஸ்க்ரப்புங்க, தேய்ச்சிருக்கமானா இல்லை, ஆனால் மூஞ்சிக்கெலாம் ஸ்க்ரப் கொடுத்துட்டான், அப்படியே போட்டு நல்லா தேய்ச்சா இந்த கருப்பு இதெல்லாம் வரும், அது வரும், அதெல்லாம் கொடுத்துட்டான், ஆனால் முடிக்கு யாரும் கொடுக்கல. நம்ம பழைய வழிமுறைகளை பயன்படுத்தினால் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் நிச்சயமாக. இப்போ வந்திருக்கு இம்ப்ளான்டேஷன்லாம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் அதிகபட்சமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் முடியை உங்கள் தலையில் நட்டுடலாம், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமுடிக்கு ஒரு தன்மை இருக்குது, எதெல்லாம் வானத்தை நோக்கி இருக்குதோ அதெல்லாம் சீக்கிரம் கொட்டிடும். பூமியை நோக்கி இருக்கிறது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் இருக்கும் எல்லாருக்கும், இங்கே கொட்டினா இங்கே மட்டும், அது டோனர் பார்ட்டுன்னு பேர். யாருக்கெல்லாம் பேக்கில் நிறைய முடி இருக்கோ இதிலிருந்து ஒரு 2,000-3,000 முடி எடுத்து நம்ம நட முடியும். 1 முடி நடுவதற்கு 100 ரூபாய் சர்ஜிக்கலாக. நீங்கள் ஒரு 2,000 முடியை ஒவ்வொரு முடியாக எடுத்து இதில் வந்து ஓட்டை போட்டு நட்டு வச்சுருவாங்க. பட் 50% வந்து உங்களுக்கு வந்து கெயின் இருக்கும், 50% ஹேர் லாஸ் இருக்கும், நடுற முடியல, ஆனால் இருந்தாலும் தெரியும், பட் ஓரளவுக்கு கவர் பண்ணலாம் நிச்சயமாக. அடுத்து, அதாவது போட்டோம் தேதி 4-5 வருஷம் ஆச்சு, இத்தனை டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க இல்லையா எனக்கு, அங்கே கிட்டத்தட்ட 4 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த அரசாங்கத்தை டத்தோ கொடுக்குறதே பெருசு,
தத்துவ சிறி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தானிய சிறின்னு ஒன்று இருக்குது, தான் சிறி. மிக விரைவில் அது எனக்கு வழங்கப்படும், அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், அதையும் அடைஞ்சிருவோம். துன் யா, அது வந்து அந்த நாஷ்டர் அங்கே உள்ள ஒரு மன்னர். ஓகே, அது நம்ம இதில் இருக்காங்க. மலேசியாவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இன்னொரு மன்னர் இது. டீட்டெயில் அவங்களுக்கு கொடுக்க சொல்கிற, சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்ல. ஆ, ஒரு ஸ்டேட்டு மன்னர்கிட்ட. அங்கே எல்லாம் முஸ்லீம் நேமாக இருக்குது, ஞாபகம் வச்சு. அடுத்து ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து நான் எப்போவும் அரசியல் பற்றி பேசும்போது ஒன்று சொல்லுவேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில எல்லாம் வந்து மகாத்மா காந்தி போட்டோ, நேரு ஃபோட்டோ இருக்கும், கோகுலே ஃபோட்டோ இருக்கும், ஜான்சி ரேணி ஃபோட்டோ இருக்கும். சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் இந்திய தேசிய தலைவர்கள் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இந்திய தேசிய தலைவர்கள் யாரும் இல்லை. ஜாதிக்கான தலைவர் இருக்கிறார், மொழிக்கான தலைவர் இருக்கிறார், இனத்துக்கான தலைவர் இருக்கிறார். இந்தியாவுக்காக எந்த தலைவர் இருக்கார்? ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இதை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, டோட்டல் இந்தியாவுக்கான தலைவர் இருக்காங்க. அதனால் அரசியல் அப்படிங்கிறது வந்து இப்பொழுது அல்ல, எப்பொழுதும் இல்லை. அது உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் மாறுவேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை, வேண்டாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கேன். WHO சுகர் பேஷண்ட்டுக்கு யாருக்காவது வந்து ஊண்டு வந்துருச்சுன்னா கட்டை வரல கட் பண்ணி, சுண்டி வரல கட் பண்ணி, காலை கட் பண்ணணும். என்ன தான் டாக்டர்கிட்ட போனாலும் நாற்று அடிக்கும், ஜொல்லா அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இது வரைக்கும் 2000 பேருக்கு அந்த மாதிரி ஊண்டை க்யூர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்க்கே இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஜான்ட்ட சொல்லுங்கள், WHO வூண்ட் ஹீலிங் ஆயின்மெண்ட் அப்படின்னு. சுகர் பேஷண்ட்டுக்காக வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுங்க. நான் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் 15 நாள் தொடர்ந்து தடவுனாங்கன்னா மறுபடியும் புண்ணு இருக்காது. 2000 பேர் கொடுத்துருக்கேன், இன்னும் 20,000 பேருக்கு இலவசமாக கொடுக்குறேன். வருவோம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டோம்னு. அது இருக்கு, நம்மளாம் இனிமையான மனிதர்கள். நல்லது. மற்ற மகிழ்ச்சி மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.